இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் கறிச்சுவையில் கோவைக்காய் ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இந்த கோவக்காயின் மருத்துவ குணத்தை பற்றி நான் சொல்கிறேங்க. சக்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த கோவக்காய் ரொம்ப நல்லதுங்க. சக்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, குடல் புண், வயிற்றுப்புண் இவற்றை குணமாக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. நுரையீரல் பிரச்சனை நீக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இப்படி பலவிதமான மருத்துவ குணம் உள்ள கோவக்காவை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாச்சும் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த கோவக்காயை வச்சு ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ கோவக்காய் எடுத்து இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி 2 இதுமாரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. கறி மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. தனி மிளகாயத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கலருக்காக உப்பு தேவையான அளவு, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பதற்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட்டானதும் கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வருட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாங்க. அதில் இதை நல்லா 2 பெரட்டு பெரட்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து பச்சை வாசம் போகிறாலும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்திருக்கு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம முதலே தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ காய்க்கு தேவையானலாம் உப்பு போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காயில் கொஞ்சம் தண்ணி விடுங்க, அதனால் நான் வந்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கோவக்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது. திரும்பவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. நடுவில் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கோவக்காய் தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க, ஏன்னா கோவக்காயிலே தண்ணி இருக்கிறனால நான் தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ணல. நீங்களும் இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.